மொத்தம் 27 நட்சத்திரங்கள் இருக்கு இல்லையா. இப்போ 27 நட்சத்திரங்களில் குறிப்பிட்ட நட்சத்திரங்களில் பிறந்தவர்களுக்கு மட்டும்தான் பார்த்தீங்க அப்படின்னா இந்த உடல் ஆரோக்கியம் என்பது கண்டிப்பாக வந்து பாதிக்கப்படும்னு சொல்லலாம். அது யார் யாருக்கு அப்படின்னு நான் சொல்கிறேன், அதையும் வந்து நோட் பண்ணிக்கோங்க. குறிப்பாக வந்து சூரியனுடைய நட்சத்திரங்கள் இருக்கு இல்லையா, ஒவ்வொரு கிரகங்களுக்கும் 3 நட்சத்திரங்கள் இருக்குது. இப்போ சூரியனுடைய நட்சத்திரம்னு பார்க்கும்போது கிருத்திகை, உத்திரம், உத்திராடம், இந்த 3 நட்சத்திரங்களில் நீங்கள் பிறந்திருந்தாலும், அதே போல் சந்திரனுடைய நட்சத்திரம் ரோகிணி, அஸ்தம், திருவோணம், அதில் பிறந்திருந்தாலும், மிருகசீரிசம், சித்திரை, அவிட்டம், இதனுடைய 3 நட்சத்திரங்களில் பிறந்திருந்தாலும், நிச்சயமாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த 27 இந்த 9 நட்சத்திரங்களில் பிறந்தவங்களுக்கு மட்டும் சனியால், கோச்சார சனியால், கும்பராசையில் சஞ்சரிக்கக்கூடிய சனியால், புரட்டாதி நட்சத்திரத்தில் சஞ்சரிக்கக்கூடிய சனியால், டைம் வந்து ஏப்ரல் மாதம் 6ஆம் தேதியிலிருந்து 2024 வருடம் ஏப்ரல் மாதம் 6ஆம் தேதியிலிருந்து 2025 மார்ச் மாதம் 15 வரை உடல் ஆரோக்கியம் வந்து கடுமையாக வந்து பாதிக்கப்படும். இப்போ தான் பார்த்தோம் சனியினால் என்னென்ன பாதிப்புகள் ஏற்படும் அப்படிங்கிறது இப்போ தான் சொன்னோம். அதனால் நீங்களாம் வந்து கவனமாக தான் இருக்கணும் சரிங்களா. அதே போல் ஒரு விஷயம் புரிஞ்சுக்கோங்க, சனி பகவானால் உடல் ஆரோக்கியம் வந்து பாதிக்கப்படுது அப்படின்னாக்க சனியினுடைய காரக உணவுகளை வந்து நீங்கள் வந்து தவிர்க்கணும். சனியினுடைய காரக உணவுகளையும், சனி பகவான் எந்த நட்சத்திரத்தில் போகிறாரோ அந்த நட்சத்திரத்துக்கு உண்டான உணவுகளையும் நம்ம வந்து எடுத்துக்கிறது வந்து கம்மி பண்ணலாம். அப்படி கம்மி பண்ணும்போது 50% உடல் ஆரோக்கியம் அங்கேயே நமக்கு வந்து கிடைச்சிடும். பிரச்சனை வந்து 50% அங்கேயே வந்து நமக்கு வந்து சரியாயிடும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு மருத்துவம், நல்ல ஒரு பரிகாரங்கள் இதெல்லாம் எடுக்கும்போது முழுமையாக நம்ம வந்து அந்த பிரச்சனையிலேருந்து நிச்சயமாக வந்து வெளிவர முடியும். கிருத்திகை, உத்திரம், உத்திராடம், ரோகிணி, அஸ்தம், திருவோணம், அதே போல் மிருகசீரிசம், சித்திரை, அவிட்டம், இந்த 9 நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தான் வந்து கடுமையான பாதிப்புகள் என்பது ஏற்படும் சொல்லலாம் சரிங்களா. என்ன பாதிப்புங்கிறது இப்போ தான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி சொன்னேன். அடுத்தது என்னன்னாக்க, நீங்கள் தவிர்க்க வேண்டிய உணவுகள் வந்து என்ன அப்படின்னு வந்து பார்க்கும்போது சனியினுடைய உணவுகளை வந்து நிச்சயமாக வந்து தவிர்க்கணும். சனியினுடைய காரக உணவுகள் அப்படின்னு பார்க்கும்போது சனிக்கு வந்து முக்கியமாக வந்து நம்ம வந்து சொல்வது வந்து எள். எள்தான் வந்து சனியிலுடைய உணவுகளில் முக்கியமான ஒரு உணவு. ஸோ அந்த எள்ளிலேருந்து எடுக்கக்கூடிய நல்லெண்ணெய், எல்லோரும் நம்ம என்ன நினச்சிட்ருக்கோம் அப்படின்னா நல்லெண்ணெய் உடம்புக்கு ரொம்ப நல்லது, ஆயிலை வளர்ப்போம், ஆரோக்கியத்தை கொடுக்கும் அப்படின்னு நம்ம வந்து நினச்சிட்ருப்போம். இது கரெக்டு தான். அது என்ன அப்படின்னாக்க, சனி பகவான் உங்களுக்கு நோய் தராத நிலையில் இருக்கிற வரையும் அது வந்து ரொம்ப நல்லது. ஆனால் சனி பகவானே அது வந்து நோய் தரக்கூடிய நிலையில் வந்து இருந்தால் நிச்சயமாக அது வந்து அந்த மாதிரி உணவுகளை வந்து எடுக்கும்போது பாதிப்புகள் தான் நமக்கு வந்து அதிகமாகும் சரிங்களா. அப்போ இந்த மாதிரி அமைப்புகள் இப்போ காலையிலேருந்து பார்த்துட்ருக்கோம், இப்போ வந்து லைவ் வந்து ஸ்டாப் பண்ணலாம் தான் பார்த்துட்ருக்கோம். இப்படியெல்லாம் நீங்கள் வந்து பிறந்திருந்தீங்க அப்படின்னாக்க இப்போ வந்து நீங்கள் வந்து எள் எடுக்கிறதோ, எள் கலந்த உணவுகளை எடுக்கிறதோ, நல்லெண்ணெயை வந்து பயன்படுத்துகிறதோ வெரி டேஞ்சர். கண்டிப்பாக அந்த வந்து நோயை வந்து உங்களுக்கு வந்து அதிகப்படுத்தும் சரிங்களா. அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா நிலக்கடலை, நிலக்கடலேருந்து எடுக்கக்கூடிய கடலெண்ணெய் அதுவும் வந்து வேண்டாம். அதுவும் வந்து சனியினுடைய காரக உணவுகள் தான். அதையும் நீங்கள் வந்து உணவாக எடுக்கும்போது உங்களுடைய பாதிப்புகள் வந்து நிச்சயமாக வந்து அதிகமாகும். அடுத்தது பார்க்கும்போது பழைய உணவுகள், அதாவது நேற்றைக்கு சமைச்சு இன்றைக்கி சாப்பிட்றது, நேற்றைக்கு சமைச்ச உணவில் தண்ணி ஊற்றி வச்சு அடுத்த நாள் பழைய சாதம் வந்து சாப்பிட்றது, பழைய சோறை வந்து சாப்பிட்றது, தயிர், அந்த மாதிரி உணவுகளும் சனிபகவனுடைய காரக உணவுகள் தான். அதையும் வந்து முடிஞ்சளவு வந்து அவாய்ட் பண்ணிக்கோங்க. மேலும் வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்க ரொம்ப டிஸ்டர்பாகுது, போட்டுக்கலாமா கொஞ்ச நேரம் போடுங்க. அடுத்தது என்னென்னாக்க சனியினுடைய உணவுகள் அப்படின்னா பனைமரத்துலேருந்து எடுக்கக்கூடிய உணவுகள், பனைமரத்துலேருந்து எடுக்கக்கூடிய உணவுகள் அப்படின்னு பார்க்கும்போது பனவெல்லம், பனங்கருப்பட்டி, பதநீர், நுங்கு, உங்களுக்கு வந்து பனங்கிழங்கு. ஸோ பனைமரத்துலேருந்து என்னென்ன உணவுகளை நம்ம வந்து பயன்படுத்துவோமோ அந்த உணவுகள் எல்லாமே வந்து சனிபகவானுடைய உணவுகள். ஸோ அதையும் நீங்கள் வந்து இந்த 1 வருடங்களுக்கு உணவாக எடுக்காமல் இருக்கிறது ரொம்ப நல்லது. சப்போஸ் 11 பேர் பார்த்துட்டு இருக்கீங்க, இந்த 300 பேரும் ஒரு லைக் பண்ணிவிட்டு வீடியோ எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க சரிங்களா. அந்த மாதிரி உணவுகளை வந்து இந்த 1 வருடங்களுக்கு நீங்கள் வந்து அவாய்ட் பண்ணிக்கணும். குறிப்பாக வந்து நீங்கள் எந்த லக்னம் எந்த ராசியில் பிறந்திருந்தாலும் சளி பிடிச்சிருக்கு, உடல் மந்தமாக இருக்குது, சிறுநீர் சரியாக அந்த பாதையில் ஏதாவது தொந்தரவுகள், கல் வருது, யூரின் இன்ஃபெக்ஷன், அல்லது வந்து பார்த்திங்கன்னா அதில் வேறு எந்த பிரச்சனையாக இருந்தாலும் சரி, மலம் சரியாக வெளியேறல, அது இல்லாமல் வந்து தூக்கம் வந்து டிஸ்டர்ப் ஆகுது, மேலும் வந்து இடுப்பில் வந்து பாதம் வரை உள்ள உறுப்புகளில் ஏதாவது வலி வேதனைகள்,
சுருக்கு பிடிக்கிறது, நரம்பு பிடிப்பது, பக்கவாதம், எலும்பு முறிவு, முழங்கால் வலி, பாதத்தில் ஏதாவது பிரச்சனைகள், இப்படி எதாக இருந்தாலும் இது வந்து சனி பகவானுடைய காரக தான் வந்த பிரச்சனைகள் தான், சரிங்களா? ஸோ நீங்கள் இந்த மாதிரி உணவுகளை எல்லாமே எடுக்கிறது வந்து அவாய்ட் பண்ணிக்கலாம். அதே போல் பார்த்தீங்க அப்படின்னாக்கா, பசுமாடு அல்லது எருமை மாட்டில் பசுமாடு, இது ரெண்டுலேருந்து வரக்கூடிய விஷயங்கள், அது வந்து எடுக்கிற அந்த பால், தயிர், வெண்ணெய், நெய், மோர், அந்த மாதிரி உணவுகள் எதா இருந்தாலும் நீங்கள் வந்து வந்து தவறாக அவாய்ட் பண்ணிக்கலாம். அதை வந்து தயவுசெய்து வந்து சாப்பிடாதீங்க. அப்படி சாப்பிட்டீங்கன்னா உங்களுடைய பாதிப்புகள் வந்து அதிகப்படும். இப்போ வந்து பேக்கெட் பால் வருது பார்த்தீங்களா, அது வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அதில் வந்து முடிஞ்சளவு வந்து அதிலேருந்து இருக்கிற விஷயங்களை எல்லாமே எடுத்துடுறாங்க. ஸோ பேக்கெட் பால் வந்து நீங்கள் வந்து பயன்படுத்திக்கலாம். டைரெக்டாக கறந்த பாலை வந்து பயன்படுத்த வேணாம்னு தான் சொல்லலாம், சரிங்களா? அதே போல் கருப்பு திராட்சை, கருப்பு திராட்சை, மாம்பழம், மாம்பழம், மாம்பழம் வந்து சீசன் பாருங்கள் இப்போ ஸ்டார்ட் ஆகும் போது, குறிப்பாக வந்து இந்த புரட்டாதி நட்சத்திரத்துக்கு உண்டான உணவு வந்து மாம்பழம். இந்த சீசன் வந்து ஆரம்பமாக போகுது. ஸோ அதில் தான் சனி பகவான் இன்னும் ஒரு வருடங்கள் ட்ராவல் பண்ண போகிறாரு. இந்த சீசனில் நீங்கள் யார் யாரெல்லாம் அந்த மாம்பழத்தை வந்து அதிகமாக சாப்பிட்றீங்களோ அவங்கெல்லாம் வந்து கவனமாக இருந்துக்கணும். இந்த நோயினுடைய அறிகுறிகள் இருந்தால் மாம்பழம் சாப்பிடுவது இருந்தால் அவாய்ட் பண்ணிக்கலாம், சரிங்களா? சரி, இப்போ அடுத்தது என்னன்னாக்க, இந்த மாதிரி பாதிப்புகள் இருந்தால், நிறைய அசிங்கம், அவமானங்கள், பணப்பற்றாக்குறை, கொடுத்த பணம் வந்து திரும்ப வரல, அடுத்தது திரும்ப வாழ்க்கை பாதிக்கப்பட்டிருக்கு சனியினால், குழந்தை பிறப்பில் வந்து பாதிப்பு, பூர்வீக சொத்தில் வந்து பாதிப்பு, உடல் ஆரோக்கியத்தில் பாதிப்பு, இப்படி எந்த பாதிப்புகள் இருந்தாலும் முதல்ல நம்ம வந்து செய்ய வேண்டியது என்னென்னா, எல்லோரும் வந்து ஒரு ஜோசியத்தை போவீங்க, ஏதோ ஒன்று சொல்லுவார், அல்லது நீங்களாக வந்து அறகுறையாக வந்து ஒரு யூடியூப்பு அல்லது வந்து வந்து பார்த்திங்கன்னா ஃபேஸ்புக்கு, வாட்ஸ்அப்பில் வர தகவல்களை வச்சுக்கிட்டு நிறைய நண்பர்கள் என்ன தப்பு பண்ணுவாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, சனி பகவானும் பாதிப்பு, உடனே சனி பகவானுக்கு போய் ஒரு தீபம் போடு, ஒரு நல்ல தீபம் போடு, தீபம் போட்டால் அந்த பாதிப்பு வந்து கம்மியாகும் அப்படின்னு முடிவு பண்ணிக்கிறேன். அப்படி கிடையாதுங்க. ஆக்சுவலாக வந்து என்னென்னா, ஒரு கிரகத்தால் பாதிப்பு வருது அப்படின்னா அந்த கிரகத்துக்கு யார் போய் தீபம் போடணும், யார் வந்து போடக்கூடாது அப்படின்னு ஒரு கணக்கு இருக்குது, கரெக்டுங்களா? அது வந்து பாதிப்பு வந்து நீங்கள் வந்து ஒரு கௌரவக்காரணம், சகுனிக்காரணம் அந்த மாதிரி அமைப்பில் வந்து பிறந்திருந்தீங்க அப்படின்னாக்க, நீங்கள் ஒரு தீபம், ஒரு நல்ல எண்ணெய் தீபம், எழு தீபம் வந்து போடும்போது அந்த பாதிப்புகள் வந்து நிச்சயம் வந்து விலகும். அதே நீங்கள் வந்து பிறந்தது வந்து ஒரு சௌபாகியம், யாகாதம், சாத்திய நாமயோகம், சோபனம், அரசனம், சுபம் நாமயோகம், இப்போ திதிகள் சொன்னால் முன்னாடி படித்தேன், மீண்டும் முறை சொல்கிறேன், வளர்பிறை தேபிரியில் வந்து பிரதமி, துதியை, சதுர்த்தி, ஏகாதசி, துவாதசி, இந்த மாதிரி திதிகள்லாம் பிறந்து நீங்கள் போயிட்டு நல்லெண்ணெய் தீபம் போடுறேன், எழு தீபம் போடுறேன் சனி பகவானுக்கு அப்படின்னு போட்டீங்க அப்படின்னா நிச்சயமாக பாதிப்புகள் வந்து அதிகமாக இருக்கும். ஸோ அதனால் சனியினுடைய பாதிப்புகள் குறைக்கிறதுக்கு இந்த மாதிரி வேலையெல்லாம் பார்க்காதீங்க, அதெல்லாம் வந்து கம்மி பண்ணிக்கோங்க. அப்போ என்ன தான் பண்ணுறது அப்படின்னு கேட்டிங்கனாக்க, நீங்கள் பண்ண வேண்டியது என்னென்னா, இந்த பாதிப்பு வந்து விலகணும் அப்படின்னாக்கா, நேராக நாகப்பட்டினம் மாவட்டம், நம்ம நாகப்பட்டினம் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய திருப்புவளை, அந்த திருக்குவளைன்ற ஊரில் இருக்கக்கூடிய பிரம்மபுரீஸ்வரர், அந்த கோவிலில் போயிட்டு நீங்கள் வந்து வழிபாடு பண்ணிட்டு வரும்போது நிச்சயமாக உங்களுடைய பாதிப்புகள் வந்து விலகும். இந்த மாதிரி சனி பகவானுக்கு வந்து தீபம் போகிறதெல்லாம் விட்டுருங்க. அவருடைய மந்திரங்கள் சொல்கிறது, அடுத்தது வந்து அவருடைய சகசரநாமம் படிக்கிறது, காக்கைக்கு வந்து உணவு வைப்பது, இந்த மாதிரி வேலைகளெல்லாம் வந்து தவிர்த்துருங்க. அதெல்லாம் பண்ணும்போது உங்களுடைய பாதிப்புகள் வந்து அதிகமாகும். அதை விட்டுட்டு நேராக வந்து நாகப்பட்டினம் போங்க. அங்கே திருக்கோளை என்ற ஊரில் இருக்கக்கூடிய பிரம்மபுரீஸ்வரரை போயிட்டு சிவாலயத்துக்கு போயிட்டு அங்கே ஒரு தீபம் போட்டு தேங்காய் பழம் ஒடிச்சு அர்ச்சனை பண்ணிக்கிடுவாங்க. இல்லை எங்ககிட்ட வந்து நிறைய பணம் இருக்குது, பிரச்சனை வந்து பெரிய அளவில் இருக்குது, லட்சக்கணக்கில் பிரச்சனை, கோடிக்கணக்கில் பிரச்சனைகள் இருக்குது அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா, ஒரு சகசரநாம பூஜை அல்லது வந்து ஒரு அபிஷேகம் வந்து பண்ணலாம். அப்படி பண்ணும்போது நிச்சயமாக உங்களுடைய பாதிப்புகள் வந்து கம்மியாகும். அல்லது நீங்களே வந்து சிவனுக்கு உண்டான சகசரநாம மந்திரங்களை வந்து உடைய அந்த புத்தகங்களை வந்து வாங்கிட்டு போய், சகசரநாம மந்திரம் அப்படிங்கிறது ஒரு 108 மந்திரங்கள், அந்த புத்தகத்தை வந்து நீங்களே எடுத்துகிட்டு போயிட்டு அங்கேயே உட்காந்து அமைதியாக நீங்களே அந்த 108 மந்திரங்களை வந்து சொல்லிவிட்டு ஏற்றி வரலாம். அல்லது 108 மந்திரங்களுடைய அஷ்டோத்திர மந்திரங்களுடைய புத்தகங்களையும் வாங்கிட்டு போயிட்டு அதே மாதிரி படிச்சுட்டு வரலாம், சரிங்களா? அப்படி படிச்சுட்டு வரும்போது நிச்சயமாக அந்த பாதிப்புகள் வந்து சரியாகும். அதே போல் இந்த ரிஷப லக்னம் ரிஷபராசம், சிம்ம லக்னம் சிம்மராசம்,
இந்த ரெண்டு பேருக்கு என்ன சொல்லியிருக்கேன், மரணம் மரணத்துக்கு நேரம் பார்த்துட்டு இருக்கோங்க.